ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையதள இணை மேதைகளுக்கு வணக்கம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை எது, அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான கிரக சேர்க்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷப லக்னம் அப்படின்னு வந்துட்டால காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் வீடு அப்படின்னு வந்துடுது. குடும்பம் மேலே அதிக பற்றுள்ள ஒரு லக்னம் இது. தன் குடும்பம் தன் வீடு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு லக்னம். இது வந்து இந்த ராசியோட சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எருது, காளை மாடை வச்சுருக்காங்க. இந்த காளை மாடு வந்து தம் மேலே பாரத்தை வச்சா இழுக்காது. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, தன் நீயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுக்கோ அப்படின்னா முடியாது. ஆனால் பாரத்தை வண்டியில் ஏற்றி வச்சு இதை இழுத்து கொண்டு போய் அங்கே விட்டுரு அப்படின்னா விட்டுரும். அப்போ இவங்க இந்த தன்மையில் தான் இருப்பாங்க. ஒரு வேலையை வந்து பார்த்திங்கனாக்கா இவங்கக்கிட்ட இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை கரெக்டாக செஞ்சுருவாங்க, பர்ஃபெக்டாக முடிச்சுருவாங்க. கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அந்த இலக்கை வந்து கரெக்டாக சேர்த்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இளைய சகோதரர் மேலே அதிக அன்பும் பாசமும் கொண்டவங்க, தாயார் மேலே அதிகம் பற்றும் பாசமும் கொண்ட ரிஷபராசி, ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா, ரெண்டாம் அதிபதியான புதனும் பதினோராம் அதிபதியான குருவும். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திர திரிகோணத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மிக முன்னேற்றமான பொருளாதாரம் அமைஞ்சிடும். எந்த வகையில் பொருளாதாரத்தை கொடுக்குது இந்த கிரகம் அப்படின்னா, இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2-11 அப்போ தந்தை வழி உறவினர்கள் நண்பர்கள் இதன் மூலியாக பொருளாதாரம் கிடைக்கும். கம்யூனிகேஷனால் பொருளாதாரம், பேச்சு காசாக்கிறது, புரோக்கரேஜ், இந்த மாதிரியான வேலைகள் மூலமாக பொருளாதாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கும்போது அதோட திசா புத்தி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட இளமை காலத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். குருவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த இளமை வயதில் புதன் திசை வரும். அப்போ அதில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாம் வீட்லேயே இருக்குது அப்படின்னா இன்னும் நல்லது, லக்னத்தில் இருக்குன்னா இன்னும் நல்லது, ரிஷபத்திலே இருக்குது அப்படின்னா இன்னும் நல்லது, மூன்றாம் வீடான கடகத்தில் இருக்கா இன்னும் நல்லது, சரி நாலாம் வீட்டில் இருக்கா, நாலாம் வீட்டில் இருந்தாலும் சிறப்பை தரும், ஐந்தாம் வீட்டில் இருக்கா, ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் சிறப்பு தரும். அப்போ எந்த பாவகம் இருக்குதோ அந்த பாவகம் வழியாக நன்மைகள்ங்கிறது அந்த ஜாதகருக்கு ஏற்படும். பொருளாதாரத்துக்கு இவங்க வாழ்நாள் பூரா கவலைப்படவே தேவையில்லை. இவங்களோட தேவைக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் இருக்கும். அவங்க ஏழ்மை நிலையில் பிறந்திருக்கட்டும், காசே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட இந்த ஜனனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் பொருளாதாரத்துக்கு சிரமப்படாது, தனக்கு தேவையான பொருளாதாரம் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த இணைவை வந்து பார்த்திங்கனாக்கா வித்யாயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது பொருளாதாரத்தை மட்டும் கொடுக்கறது இல்லை, இவங்களுக்கு அறிவையும் கொடுத்துருது, கல்வியும் கொடுத்துருது, அதனால் மேன்மையும் கொடுத்துருது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, புதன் கல்விகாரகன், குரு ஆசிரியர், குருமார்கள், இந்த ரெண்டு கிரகமும் ஏற்படும் போது இணையும் போது வித்யா கிரகம்னு வித்யா யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இவங்க வந்து பேச்சில் கெட்டிக்காரங்களாக இருக்காங்க, அறிவில் வந்து பார்த்திங்கனாக்கா புத்திசாலித்தனத்தோடு செயல்படுறாங்க, பொருளாதார சம்மந்தப்பட்ட அறிவு இவங்களுக்கு அதிகம், குழந்தைகளை வளர்க்குறதில் இவங்க கெட்டிக்காரங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த யோகம் இந்த இணைவு வந்து எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு தனயோகத்தை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரக இணைவு அப்படின்னா இந்த புதன் மற்றும் குருவின் இணைவு. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.